ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் லோ பட்ஜெட் செக்மெண்ட்லேயே அமலோட் டிஸ்பிளேவோட இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நோட் ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு நோட் ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்க்குறீங்களா, இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து நேற்று லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அண்ட் ரெட்மியுடைய ரெட்மி நோட் 10, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் அமலோட் டிஸ்பிளேவோட நமக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே அமலோட் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னாலும், அதில் எந்த அமலோட் டிஸ்பிளே பெஸ்ட்டான அமலோட் டிஸ்பிளே அப்படின்றத இன்றைக்கு வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அது கூடவே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனையும் கம்பேர் பண்ணி ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்றதையும் இன்னைக்கு வீடியோடைய எண்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்ஃபினிக்ஸ் நோட் 11 வெர்சஸ் ரெட்மி நோட் 10 உடைய கம்பாரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டாக ஷேடு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் லெஃப்ட் சைட் கார்னரில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலர் வேரியண்ட் க்ரீன் அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட 184 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.9 mm கான திக்னஸோட இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெட்மி நோட் 10 பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் க்ரீன், ஒயிட், பிளாக் அப்படின்ற மூணு கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. 178 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.3 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பேக் சைட் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் தான் நமக்கு கேமரா மாடல் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிசைன் பேட்டர்னு பார்க்கும்போது ஆரா டிசைன் பேட்டர்ன் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லுக் வைஸ் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால் லுக் வைஸ் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பில்டு குவாலிட்டி, குவாலிட்டியாக எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ரெட்மி இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது பில்ட் குவாலிட்டி எப்போவுமே கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் இங்கேயுமே ரெட்மி நோட் 10 பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிசைனில் எப்படி வெயிட் அண்ட் திக்னஸ் ஓரளவுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொஞ்சம் சிமிலரான வெயிட் அண்ட் திக்னஸ் கொடுத்துருந்தாங்களோ, அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஈக்குவல் தான். 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா, இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்ஃபினிக்ஸ் மீடியடெக் கூடிய சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியடெக் கூடிய ஹீலியோ G88 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரெட்மி ஸ்னாப்ட்ராகனுடைய ஸ்னாப்ட்ராகன் 678 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீடியடெக் ஹீலியோ G88 12 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட், கார்டெக்ஸ் A75க்கான கோரோட 2.0 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் இருக்கக்கூடிய ஒரு சிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூக்கு ஏஆர்எம் மாலி G52 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 210,000 ஒரு அன்டூடா பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு நமக்கு வந்திருக்கு. அப்படியே ரெட்மி நோட் 10ல பார்த்தோம்னா, இங்க நான் சொன்ன மாதிரி ஸ்னாப்டிராகன் 678க்கான சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் 11 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் இதுல கார்டெக்ஸ் A76க்கான கோரோட 2.3 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட சிபியு யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜிபியுக்கு அட்ரினோ 612 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 210,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்னாப்டிராகன் 678 அப்படின்ற சிப்செட். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்க இந்த ரெண்டு சிப்செட் கண்டிப்பா ஸ்னாப்டிராகன் 678 கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நார்மல் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மீடியடெக் ஹீலியோ G88 விட இந்த ஸ்னாப்டிராகன் 678 கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். பட் அதே சமயம் மீடியடெக் ஹீலியோ G88 ஒரு நல்ல சிப்செட் தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஸ்னாப்டிராகன் 678 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு டீசென்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அதிகமாக ஹெவி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களால் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ப்ளூடூத் 5.0 அண்ட் ஒய்ஃபை 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அந்தந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்ததாக கேமரானு வந்தோம்னா இங்கே Infinix நோட் 11ல் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா F2.0க்கான அப்பாச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணலை. அதுவே ரெட்மி நோட் 10ல் நமக்கு 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்பாச்சர் வேல்யூ அப்படின்றதும் மென்ஷன் பண்ணலை, அது என்ன சென்சார் அப்படின்றதும் இங்கே இவங்க மென்ஷன் பண்ணலை. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Infinix நோட் 11ல் நமக்கு ஃப்ரண்ட் சைட் டியூல் எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அது போக சூப்பர் நைட் மோடு, ஏஐ போர்ட்ரேட், ஏஐ 3D ஃபேஸ் பியூட்டி, ஒயிட் செல்ஃபி, ஏஆர் ஷார்ட்ஸ், டைம் லேப்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 2K நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே ரெட்மி நோட் 10ல் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஃப்ரண்ட் சைட் போர்ட்ரேட் மோடு, டைம் லேப்ஸ், ஆட்டோ ஹெச்டிஆர், ஏஐ சீன் டிடெக்ஷன், டைம் பர்ஸ்ட், ஏஐ பியூட்டி, மூவி ஃப்ரேம், பாம் ஷட்டர், வீடியோ பியூட்டி, ஷார்ட் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே மெகா பிக்சல் ஆகட்டும் இல்லை வீடியோ ரெசல்யூஷன் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே Infinix கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமராவுடைய அவுட்புட் ரெட்மியை விட Infinix-ல கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் சேலுக்கு வரலை. சேலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு ரியலாக கேமரா அவுட்புட் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை வச்சு பார்க்கும்போது Infinix நோட் 10 செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படியே நெக்ஸ்ட் ரியசைட் கேமராக்கு போனோம்னா இங்கே Infinix நோட் 11ல் ரியசைட் ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, F1.6க்கான அப்பாச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சலுக்கான டெப் சென்சார் ப்ளஸ் ஒரு ஏஐ லென்ஸ் இங்கே Infinix நோட் 11ல் கொடுத்துருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10ல் பார்த்தோம்னா இங்கே பேக் சைட் குவாட் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, F1.79க்கான அப்பாச்சர் வெளியிட சோனியுடைய IMX582 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் அப்படின்ற மாதிரி 4 கேமரா சப்போர்ட் இங்கே பேக் சைட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட்ஃபோனுடைய கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Infinix-ல நமக்கு சூப்பர் நைட் மோடு, கஸ்டம் போர்ட்ரேட், ஏஐ ஹெச்டிஆர், ஏஐ 3D ஃபேஸ் பியூட்டி, பெனரோமா, டாக்குமெண்ட் மோடு, ஏஆர் ஷார்ட்ஸ், ப்ரோ மோடு, டைம் லேப், ஷார்ட் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியல் சைடுமே மேக்ஸிமம் 2K தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே ரெட்மி நோட் 10க்கு போனோம்னா இங்கே போர்ட்ரேட் மோடு, பெனரோமா, டைம் லேப்ஸ், ப்ரோ மோடு, நைட் மோடு, டாக்குமெண்ட் மோடு, டைம்டு பர்ஸ்ட், ஏஐ சீன் டிடெக்ஷன், ப்ரோ கலர், மூவி ஃப்ரேம் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் இந்த ரியசைட் கேமராலேருந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே பேக் சைட் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது செட்டப் வைஸ் இங்கே ரெட்மி நோட் 10 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா மட்டும் இல்லாமல் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளும் இங்கே நமக்கு இருக்குது. ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இந்த ரெட்மி நோட் 10 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்னாப்ராகன் 678 அப்படின்ற இந்த சிப்செட் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு சிப்செட் அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ISP எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸான ஒரு ISP அப்படின்றதுனால இங்க நமக்கு இமேஜ் ப்ராசஸிங்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் ரியல் டைமில் ரெட்மி நோட் 10 யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸுடைய இமேஜ் அவுட்புட், கேமரா அவுட்புட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இங்கே Infinix-ஐ விட ரெட்மி கொஞ்சம் பெட்டராக ரியசைட் கேமரா அவுட்புட் கேமரா குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷனுமே Infinix-ஐ விட ரெட்மி கொஞ்சம் பெட்டராக 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K 30 FPS வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக Infinix நோட் 11-ஐ விட ரெட்மி நோட் 10-ல் ரியசைட் கேமரா அவுட்புட் இன்னும் பெட்டராக நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெயினான விஷயம் டிஸ்பிளே. அமோலோட் பேனலுக்கு வந்தோம்னா இங்கே இந்த 2 ஸ்மார்ட்ஃபோனுமே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் அமோலோட் பேனல் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். பட் அதில் வித்தியாசம் இருக்குது. Infinix நோட் 11 பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே, 180Hz டச் சாம்பிளிங் ரேட், 750 nits மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. அதுவே ரெட்மி நோட் 10 பார்த்தோம்னா இங்கே 6.43 இன்ச்சஸில் சூப்பர் அமோலோட் பேனலுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Infinix-ல நமக்கு அமோலோட் பேனல் தான், பட் ரெட்மியில் சூப்பர் அமோலோட் பேனல் கொடுத்துருக்காங்க. அது கூட 1100 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ரெஃப்ரெஷ் ரேட் என்ன, டச் சாப்ளிங் ரேட் என்ன, ரெண்டுமே ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு மென்ஷன் பண்ணலை. அந்த வகையில் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட்ஃபோன்லையுமே மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் தான், 60Hz கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த அமோலோட் டிஸ்பிளேல எந்த அமோலோட் டிஸ்பிளே பெட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நமக்கு Infinix-ல அமோலோட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்மியில் சூப்பர் அமோலோட் பேனல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் அமோலோட் டிஸ்பிளே தான் கொஞ்சம் பெட்டரான ஒரு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த 2 டிஸ்பிளேவுடைய கலர் கான்ட்ராக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போதுமே Infinix நோட் 11-ல் நமக்கு 1:1 அப்படின்ற ஒரு கலர் கான்ட்ராக்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 11-ல் நமக்கு 4.5:1 கலர் கான்ட்ராக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே இந்த ரெட்மி நோட் 10-னுடைய டிஸ்பிளேல Infinix-ஐ விட இன்னும் பெட்டராக நமக்கு கலர் கான்ட்ராக்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஷோ பண்ணி காட்டும். அதனால்
உங்களுக்கு இந்த டார்க் கலர்ஸுமே ரொம்பவே அக்யூரேட்டாக டார்க்னஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவலையும் அக்யூரேட்டாக இந்த ரெட்மி நோட்டினுடைய டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். பட் இன்ஃபினிக்ஸில் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக உங்களால் கலர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் டிஸ்பிளே வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஆம்லோட் டிஸ்பிளே தான் இருக்குது அப்படின்னாலுமே இங்கே ரெட்மி நோட்டினுடைய டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவாக தான் இருக்குது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. டெடிகேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆண்ட்ராய்ட் 11 தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரன் ஆகுது. பட் யூஐன்னு வரும்போது இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 XOS 10 ரன் ஆகுது, அதுவே ரெட்மி நோட் 10 MIUI 12 ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் 64GBக்கான இந்த ஒரு வேரியன்ட் 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10 மொத்தம் ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் 64GBக்கான இன்டர்னல் வேரியன்ட் தான். பட் இந்த வேரியன்ட் 14,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே 6GB ரேம் 128GBக்கான வேரியன்ட் 15,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு ரெட்மி நோட் 10 செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 2,000 ரூபீஸ் பிரைஸ் அதிகமாக இருக்கு. பட் அந்த 2,000 ரூபீஸ் பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அமோலெட் டிஸ்பிளே இருந்தாலும் இங்கே ரெட்மி நோட் 10 இருக்கக்கூடிய இந்த சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 678 அப்படின்ற சிப்செட் மீடியடெக் ஹீலியோ G88 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், லைட்டாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி ரியல்சைட் கேமரா அவுட்புட்டும் இங்கே ரெட்மி நோட் 10 உங்களுக்கு இன்னும் பெட்டரான கேமரா அவுட்புட்டும் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 10 போகலாம். இல்லை உங்களுடைய பட்ஜெட் ஸ்டிக் டு த 12,000 அண்ட் அந்த 12,000 பட்ஜெட்டுக்கு எனக்கு அமோலெட் டிஸ்பிளேட ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சி யூ.